Hi friends, assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கார வடை ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சாம்பாருக்கு போடக்கூடிய பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சி வச்சிருக்கேன். இந்த கார வடைக்கு பொதுவாட்டு பட்டாணி பருப்பு தான் போடுவாங்க. நான் வந்து இன்னைக்கு சாம்பார் போடக்கூடிய பருப்பை தான் வச்சிருக்கேன். 2 கப்பு பருப்பு போட்டதுனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். 2ல இருக்கக்கூடிய தண்ணீரையும் வடிகட்டிட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுக்கலாம். தண்ணீர் வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. இந்த வடை வந்து நாங்கள் சென்னைக்கு போயிட்டு வரும்போது திருநெல்வேலி கிட்ட வரும்போது ஒரு ஷாப்பில் வந்து நாங்கள் இந்த வடையை சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்டாக இருந்து வெளியில் நல்ல கிறிஸ்பியாட்டும் உள்ளுக்கு நல்ல ஸ்பாஞ்சாட்டும் இருந்தது. அதனால் நான் வந்து இதை செய்து பார்க்கணும் அப்படின்ட்டு நினச்சிருந்தேன். அதனால் இதோட ரெசிபியை கவர் பண்ணிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக இந்த கார வடை செய்கிறேன். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். பருப்பு உடைக்கு மாதிரி பருப்பு நல்லா தெரியக்கூடாது. இது வந்து நல்லா கொஞ்சம் ஆட்டி எடுத்துக்கிடணும். கிரைண்டரில் ஆட்டதுனால தான் இந்த மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இதே போல் தான் இருக்கணும். அப்போ தான் அந்த வடையும் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகிட்டு இருக்கும். நிறைய மாவு இருந்ததுனால நான் வந்து கொஞ்சம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவும் சேர்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயமும் பச்சை மிளகும் கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஒவ்வொன்றா போட்டுடலாம். இதெல்லாம் போடும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயாச்சு. இனி ஒவ்வொன்றும் உருண்டையாக நம்ம வந்து போட்டுடலாம். சும்மா உருண்டை பிடிச்சி அப்படியே போட்டால் போதும், நல்ல ஒரு ஷேப்பில் வரணும் அப்படின்ட்டு தேவையில்லை. ஒரு ஒரு கரண்டி மாதிரி நம்ம வந்து கையிலையே எடுத்துக்கிட்டு அப்படியே போட்டுறணும். அரிசி மாவு இதில் போடுறதுனால தான் வெளியில் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். இதே போல் கலருக்கு வந்ததும் நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியான சாஃப்டான கார வடை ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே போலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அங்கே எப்படி சாப்பிட்டனோ அதே டேஸ்ட்லே தான் இருந்தது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.